வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் மிளகு கறியும் அதே மீல் மேக்கரில் தக்காளி கறியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம மீல் மேக்கர் எடுத்துக்கணும். நான் இந்த சைஸில் 50 உருண்டைகள் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவிடணும் ரெண்டு தடவை. இதில் இருக்க ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது, அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வைங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இது இப்போது நல்லா வெந்ததுக்கு அப்புறமும் நல்லா கழுவணும். இப்போ கொதி வந்துருச்சு, அதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாயிரும் இந்த மாதிரி. இப்போது இதை வந்து நம்ம மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா ஒரு 4 தடவையாவது நீங்கள் அலசி எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஸ்மெல்லு வந்து வராது. அடுத்து கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதில் இப்போ நம்ம சோம்பு தூள் போட்டுக்கிறோம் 1 ஸ்பூன். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது, கருகிரும். அடுத்து கருவேப்பிலை. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை நீட்டமாக அரிஞ்சு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். அடுத்து ஒரு சின்ன தக்காளி, 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது 3த்தையும் அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இதை மிளகு சேர்த்து செய்கிறதுனால அதிகமான தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மீல் மேக்கரை நம்ம இப்போது சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். இப்போ தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கும்போது நம்ம மிளகுத்தூள் சேர்க்கக்கூடாது. தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். இதில் வேறு எந்த காரமும் கிடையாது, அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளை சேர்த்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதை திறந்து வச்சு நல்லா சுருளை வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க, அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா சுருளை வந்துருச்சு, போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மீல் மேக்கர் மிளகு கறி. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மீல் மேக்கர் மிளகு கறி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மீல் மேக்கர் தக்காளி கறி பார்க்கலாம். அதுக்கு நான் மீல் மேக்கரை இது மாதிரி சைஸில் எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். எப்படி வேக வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், முன்னாடியே காமிச்சிட்டேன். நான் 30 உருண்டைகள் எடுத்திருக்கேன், அதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, இந்த சைஸில் 6 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 15 உருண்டைகள் எடுத்தீங்கன்னா 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ 6 தக்காளி, அப்புறம் 2 துண்டு இஞ்சி, ஒரு 12 பல் பூண்டு. தக்காளியும் இஞ்சி பூண்டையும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த மீல் மேக்கரை நல்லா ஈரம் இல்லாமல் பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு இப்போது வதக்கணும். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நம்ம வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணிட்டு கூட பின்னாடி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். நடுவில் எடுத்து கிளறி விடணும், அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் மறுபடியும் மூடி வச்சு நடுவில் நடுவில் கிளறி விடணும். இப்போ தண்ணியெல்லாம் வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிட்டு திறந்து வச்சு நல்லா சுருளை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும்.
இப்ப நல்ல சுருள வந்துருச்சு. போதும், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மீல் மேக்கர் தக்காளி கறி. இது வந்து வெரைட்டி சாதத்துக்கும் தக்காளி சேர்க்காத புலாவ் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு செய்யறதும் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடும் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.